பஸ்கா பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு அடையாளம். இதை நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பஸ்கா பண்டிகை என்பது சிலுவை மரணத்துக்கு அடைய, நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே. சரி, இப்போ பஸ்கா பண்டிகை உணர்த்துகிற சத்தியம் என்ன? நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். பஸ்கா பண்டிகையையும் சிலுவை மரணத்தையும் நாம் ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம், நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். வாசிங்க யாத்திராகமம் 13:3. அப்பொழுது மோசே, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை, எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நீங்கள் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். நீங்கள் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். எந்த நாளை சொல்லுகிறார்? ஆபீப் என்கிற முதல் மாதம் 14 மோசே சொல்லுகிறார், இந்த நாளை நினையுங்கள். இதுதான் உங்க பஸ்கா பண்டிகையினால் ஏன் நினைவு கூறணும்? அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து என்ன செய்யப்பட்டீர்கள்? விடுதலையாக்கப்பட்டீர்கள். எகிப்து அடிமைத்தன வீடு என்று பவுல் இங்கே மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த ராத்திரி சிந்தப்பட்ட பொழுது, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாய், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பலியின் மூலமாய், அன்று ராத்திரி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த எகிப்து அப்படிங்கிறது வேதத்தில் ஞானத்தமாய் சொல்லப்படுகிறது. எதற்கு அடையாளம் என்றால், பாவத்திற்கும் பாவத்தின் அடிமைத்தனத்திற்கும் உலகத்திற்கும் அடையாளம் எகிப்து. எகிப்து, பாபிலோன் என்று சொல்லி கர்த்தர் அநேக இடங்களிலே அவர் ஞான அர்த்தமாய் சொல்லுவது எதுக்கு அப்படின்னா, உலகத்துக்கு அடையாளமாய், பாவத்துக்கு அடையாளமாய் எகிப்து. அப்போ சிலுவை மரணம் என்று சொல்லுவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பஸ்கா பலியாக அவர் பலியானதினால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்பட்டோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும். நல்ல கவனிங்க. இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார்? ஏன் எனக்காய் ரத்தம் சிந்தினார்? அவர் சிலுவையில் மரித்ததினால் எனக்கு என்ன மேன்மை? நம்ம கொஞ்சம் அதை புரிந்து கொண்டால்தான், இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையே புரியல. அதனால தான் ரட்சிக்கப்பட்டா கூட கர்த்தரை இன்னும் தேடுகிற அந்த உணர்வு அநேகருக்குள்ள இல்லை. சபைக்கு வர்றதே பெரும் கஷ்டமாயிடுது அநேகருக்கு, ஆராதிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ரட்சிப்பு எவ்வளோ காஸ்ட்லி அது தெரியலங்க இன்றைக்கி அநேகருக்கு. ஏதோ நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், எங்கள் அம்மா அப்பா வயசு வந்துச்சு, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, சர்ச்சுக்கு இத்தனை நாள் போனேன், பாஸ் ஞானஸ்தானம் கொடுத்தார், ஆகவே நானும் கிறிஸ்தவன மாறிட்டு, இப்படி தான் அனைவரோட மென்டாலிட்டி. ரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்ற பாக்கியம். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்தது ஒரு மேன்மையான பாக்கியம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. பாவம் ஆதாம் என்கிற முதல் மனிதன் மூலமாய் உலகத்தில் பிரவேசித்தது. முதல் மனிதன் ஆதாம் கர்த்தருடைய வார்த்தை மீறி அவன் தவறு செய்த பொழுது அந்த ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. உலகத்தில் பிரவேசித்த பாவம் ஆதாம் மூலமாய் முழு மனுக்குலத்தை என்ன செய்தது? அடிமைப்படுத்தினது. இந்த பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்தது. நீங்கள் ஆதியாக 3:8 வாசித்தீங்கன்னா, பகல் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் ஏதன் தோட்டத்தில் உலாவாராம், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாமோடு ஒரு சக மனிதனை போல கர்த்தர் பேசி கொண்டிருந்தான். மனிதன் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். ஆனால் எப்போ பாவம் என்கிற அந்த தடுப்பு சுவர் இடையில வந்ததோ அப்பொழுது மனிதன் தேவனை விட்டு பிரிந்தான், தேவனுக்கு சத்ருவாய் மாறினான். இப்போ தேவனை விட்டு பிரிந்து போன மனிதன் திரும்ப தன்னோடு சேர வேண்டும் என்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் ஆதியாக 3:15 அங்கே தீர்க்க தரிசனமாக ஒரு காரியம் சொல்கிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், ஸ்திரீயின் வித்தாய் வருகிறவன் தலை என்ன செய்வார்? நசுக்குவார். அப்ப சிலுவை மரணத்தை தீர்க்க தரிசனம் பிதா அங்கே அறிக்கை செய்கிறார். எதற்கு அப்படின்னா, முழு மனுக்குலமும் இப்ப பாவத்துக்கு ஆதாம் மூலம் அடிமையானது, பாவத்துக்கும் பாவத்தின் அதிபதியான சாத்தானுக்கும் அடிமையானதினால்
நீங்க தொடர்ந்து அந்த ஆதிகம் வாசித்து பாருங்க. ஆதாம் ஏவாலும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தடிக்கப்பட்டார்கள். நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லை. முள்ளும் குறுக்கும் நிலத்தில் முளைகிறது. வாழ்க்கையே ஒரு போராட்டமாய் மாறினது. எதனால? பாவத்தினால். அப்போ ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமையாகும் பொழுது அவன் வாழ்க்கை பரிதாபமான நிலையில் தள்ளப்படுகிறது. சமாதானத்தை இழக்கிறான். அந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 9:12 வாசிங்களேன். எபிரேயர் 9:12. இளங்காலை இவைகளோட ரத்தத்தினாலே அல்ல. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளின் ரத்தத்தினால் அல்ல. தம்முடைய சொந்த ரத்தத்தினாலோ. தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து. தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நித்திய மீட்பை என்ன செய்தாராம்? உண்டு பண்ணினார். எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்களோ, அதே போல பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை இனி மீட்டெடுக்கும்படி இயேசு தன் சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமாய் தந்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:20 வாசித்து பாருங்க. கிரியத்துக்கு மீட்டுக்கொள்ளப்பட்டீர்களே என்று சொல்லப்படுகிறது. எதுக்கு மீட்டுக்கொள்ளப்பட்டோமா அப்படின்னு என்ன அர்த்தம்? பணம் கொடுத்து நீ என்ன செய்யப்பட்ட? வாங்கப்பட்ட. அங்க என்ன அர்த்தம் சொல்லப்படுதுன்னா, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு மனிதன், அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு ஆளுக்கு அடிமையாக இருக்கிறவனை பணம் கொடுத்து அவனுக்கு என்ன விலையோ அந்த விலையை கொடுத்து மீட்டெடுப்பதன் அடையாளமாக சொல்லப்படுற வார்த்தை தான் இங்கே சொல்லப்படுது. கிரயத்துக்கு மீட்டுக்கொள்ளப்பட்டீர்களே அப்படின்னா, நீ பாவத்துக்கு அடிமையாக இருந்த, பாவம் உன்னை மேற்கொண்டது, உன்னை இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமாய் தந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார். அல்லேலூயா.